பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சிறிய மாற்றம் பெரிய வெற்றி என்ற நிகழ்ச்சியில் நம்முடைய வாழ்க்கை முறையில் நமக்கு நாமே கொண்டு வரும் சின்ன சின்ன மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தும் அப்படின்னு பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கு வாழ்க்கையில் வந்து எப்படி திட்டமிட்டு வாழணும் அப்படிங்கிறத பற்றியும், அன்றாட வேலையில் திட்டமிட்டு வாழ்கிறதுனால எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை மேம்படும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் திட்டமிடுறது அப்படின்னு சொல்லும் போது நிதி திட்டம், அதாவது ஃபைனான்ஷியல் பிளானிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா நீங்கள் தினமும் பேப்பரில் பார்க்குறீங்க, கடன் தொல்லையினால் நிறைய பேர் தற்கொலை செய்துட்டாங்க அப்படின்னு. எதற்காக அந்த நிலைக்கு அவங்க போகிறாங்க அப்படின்னா, அவருடைய வாழ்க்கையில் இந்த நிதி திட்டத்தை சரியாக செய்திருக்க மாட்டாங்க, சக்திக்கு மீறி செலவு செய்திருப்பாங்க, அல்லது இவர்களால் கடனை திருப்பித்தர முடியாது அப்படின்னு தெரிஞ்சும் கடன் நிறைய வாங்கியிருப்பாங்க, நிறைய வட்டிக்கு கடன் வாங்கிறது. இந்த மாதிரியான தவறுகள் செய்கிற போது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பதட்டம் இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளை வந்து விரக்திக்கு தள்ளிவிடுங்க. அதனால் நிதி திட்டம் வந்து மிக மிக அவசியம். அடுத்து அன்றாட வேலைகளில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குங்க. இந்த வேலை எப்பயுமே வந்து ஒரே கட்டத்தில் முடிஞ்சிடாது. இதை வந்து நம்ம சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பல கட்டங்களாக பிரித்து தான் ஒரு வேலை வந்து நடைபெறும். வீடு கட்டணும்னா ஒவ்வொரு கட்டத்துலேயும் பேஸ்மெண்ட் அடித்தளம் இடணும், இத்தனை அடிக்கு தோண்டணும், அதை இவ்வளோ நாள் வந்து அதை காய வைக்கணும், இந்த மாதிரியான மிக்ஸ் பண்ணணும். ஒவ்வொரு கட்டத்துலேயும் எப்படி எப்படிலாம் அந்த வீடு கட்டணும், சில கட்டாயம் இருக்குது, சில பிளானிங் இருக்குங்க. அது மாதிரி தான் ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எந்த கட்டத்தில் இருக்கிறோம், அடுத்த கட்டம் என்ன மாதிரி ஆகும் அப்படிங்கிறதுக்கான சீக்வன்ஸு நம்ம மனசில் வந்து தெளிவாக இருக்கணும். சமையல் சின்ன வேலையாக தெரியலாம், ஆனால் அந்த மாதிரி சின்ன வேலை இல்லை. இப்போ காய்கறியை வந்து கழுவுறது, அதை கட் பண்ணுறது, அதை வந்து வேக வைக்கிறது, மசாலா போடுறது, அப்புறம் தாளிக்கிறது. ஆக இந்த தாளிக்குங்கிறதுங்கிறத முன்னாடி கொண்டு வர முடியாது. ஆக சமையல் அப்படிங்கிறதுல ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, ஒரு வேலையை மாற்ற முடியாது. இப்போ தாளிக்கும் போது தாளிக்கிறதுக்கு தேவையான கடுகு இல்லை அப்படின்னு ஓடிட்டுருக்க முடியாது. ஆக இந்த சமையல் செய்யும் போது தாளிக்க வேண்டியிருக்கும், கடுகு தேவைப்படும், கடுகெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டு தான் சமையலை வந்து ஆரம்பிக்கணும். அது மாதிரி தான் நம்முடைய அன்றாட வேலையையும் அடுத்தடுத்த கட்டங்களில் நம்முடைய தேவை என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு ஆரம்பிக்கணும். இது ஒரு மேனேஜர் சூப்பர்வைசருக்கெல்லாம் இது கண்டிப்பாக இந்த மாதிரியான யோசனை இருக்கணும். இந்த வேலை இந்த கட்டத்தில் எத்தனை பேரை வச்சு நம்ம செய்ய வேண்டியிருக்கும், எந்த இடத்துக்கு அவங்கள வர சொல்லணும் அப்படிங்கிறத பற்றி முத நாளே அவருக்கு வந்து பிளான் பண்ணி அந்தந்த ஆட்களுக்கு அவர் வந்து உத்தரவு கொடுக்கறதுக்கான திட்டம் வந்து தீட்ட வேண்டியிருக்கும். நம்முடைய கலாச்சாரத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவசரப்படுத்தினா மட்டும்தான் வேலை நடக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அபிப்பிராயம் பரவலாக இருக்குது. அதனாலேயே என்னவோ எல்லாரும் வந்து நம்மக்கிட்ட வந்து உடனே கொடுங்க உடனே கொடுங்க அப்படிங்கிற மாதிரியாக வேலை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் மற்றவர்கள் வந்து வேலை செய்யக்கூடியவங்களும் என்னென்னா, முடியாதுன்னு யாரும் சொல்கிறதே இல்லை, நாளைக்கு பார்த்துடலாங்க, நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் நாளைக்கு அந்த வேலை முடியாதுன்னு அவங்களுக்கும் தெரியும். இந்த மாதிரியான தவறு வந்து செய்யக்கூடாது. நம்ம வந்து ஒரு வேலை எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்மக்கிட்ட வந்து எவ்வளவு வேலை இருக்குது, அந்த வேலை எவ்வளவு நாள் எடுத்துக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உத்தேசமாக நமக்கு மனசில் வந்து தெரிஞ்சிருக்கணுங்க. அதனால் அவங்க ஒரு கஸ்டமர் வந்தார்னா அவசரப்படுத்தினா கூட, இல்லைங்க இந்த வாரத்தில் இந்த வேலை என்னால் செய்ய முடியாது, அடுத்த வாரம் இந்த வேலையை கொண்டு வாங்க அப்படின்னு நாசுக்காக சொல்லிடலாம். நீங்கள் செய்து கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு செய்து கொடுக்க முடியாமல் போகும்போது அந்த கஸ்டமர் வந்து ரொம்ப வருத்தப்படுவார். அதனால் அதை மனசில் வச்சு நீங்கள் அவர் வந்து தப்பாக நினச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் அடுத்த வாரம் வாங்க, ஏன்னா இந்த வாரம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களோட நம்பகத்தன்மை வந்து கண்டிப்பாக கூடுங்க. அடுத்து எல்லா வேலைகளுக்குமே ஒரு ஒரு நேரம் இருக்குது. அந்தந்த நேரத்தில் அந்தந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு நம்ம பிரித்து வச்சுட்டோன்னா நம்முடைய நாளில் வந்து ஒவ்வொரு வேலையும் வந்து சுமூகமாக நடக்கும். சில பேருக்கு இந்த வீக்னஸ் இருக்குது, செல்ஃபோன் கையில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த செல்ஃபோனில் கால் யார் கால் பண்ணாலும் உடனே எடுத்து அதை பேசி ஆகணும் அப்படிங்கிற ஒரு வீக்னஸ் இருக்குது. மெசேஜ் வந்தாலும் அந்த மெசேஜில் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்து அது சம்மந்தமாக யோசனையில் இறங்கிடுறாங்க. இதில் என்ன நடக்குதுன்னா நம்மளுடைய கவனம் வந்து சிதறதற்கான வாய்ப்பு இருக்குது.
நம்மளுடைய வேலை வந்து செல்ஃபோன் அட்டன் பண்ணுற வேலை மட்டும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் செல்ஃபோன் எப்பையும் கையில் வச்சு நம்ம அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனால் நம்முடைய வேலைகள் வந்து தங்குதடையின்றி நடைபெறணும்னா இந்த செல்ஃபோனை சைலண்டில் போட்டு வச்சுடலாம். ஒரு டீ பிரேக்கு லஞ்ச் பிரேக்கு இருக்கிற போது இந்த செல்ஃபோனில் மிஸ்ட் கால் இருந்ததுன்னா அந்த மிஸ்ட் கால் யாராவது முக்கியமான அவங்க யாராவது பேசியிருந்தாங்கன்னா அவங்கள வந்து அவங்களுக்கு வந்து கால் பேக் பண்ணலாம். இந்த மாதிரி மெசேஜ் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து திருப்பி ஒரு மெசேஜ் கொடுத்து வச்சிடலாம், இப்போதைக்கு பண்ண நான் அவங்ககிட்ட பேச முடியாது, நான் சாயந்தரம் பேசுகிறேன் அப்படின்னு. அதனால் வந்து இப்போ செல்ஃபோன் இல்லாத காலகட்டத்திலையும் அங்கே வந்து மக்கள் வந்து பேசிக்கிட்டு தான் இருந்திருக்கிறாங்க, பழகிக்கிட்டு தான் இருந்திருக்கிறாங்க, வேலை நடந்துக்கிட்டு தான் இருந்திருக்கு. ஆனால் அதனால் வந்து செல்ஃபோன் வந்ததுக்கப்புறமா யார் பேசினாலும் உடனடியாக அந்த ஃபோனை அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அந்த மாதிரியான ஒரு மனப்பக்குவம் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணுங்க. ஏன் எதற்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நாம் பார்க்கக்கூடிய வேலை வந்து முக்கியமான வேலையாக இருக்கும், அதில் வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி செய்ய வேண்டிய வேலையாக இருக்கும். நீங்கள் செல்ஃபோன் அட்டன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. நிறைய பேர் வந்து டிவி பார்த்துக்கிட்டே ஏதாவது முக்கியமான வேலையை பார்ப்பாங்க, இல்லை டிவி பார்த்துக்கிட்டே ஒருத்தர்கிட்ட ஃபோன் பேசுவாங்க. கவனம் வந்து முழுக்க இவர்களுக்கு வந்து பேசக்கூடியவர்கிட்ட இருக்காது. நம்ம என்ன பேசுகிறோங்கிறது வந்து முழு கவனம் செலுத்தி பேசினாதான் நம்ம வந்து நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்களை அவங்கக்கிட்ட வந்து பேச முடியும். அதனால் வந்து ஒரு வேலை செய்துக்கிட்டு இன்னொரு வேலையும் பார்க்குறதுங்கிறது எல்லாராளுக்கும் சாத்தியப்படாது. அதனால் ஒரு வேலை பார்க்கும் போது இன்னொரு வேலை அதில் வந்து இடையூறு இல்லாத மாதிரி நம்ம பார்த்துக்க வேண்டியது அவசியங்க. இன்னொரு விஷயம், நம்முடைய வாழ்க்கையில் தெளிவு இருக்கும் பொழுது நம்முடைய திட்டத்திலும் தெளிவு இருக்கும். எப்பெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் தெளிவு இல்லையோ நம்முடைய திட்டத்திலும் தெளிவு இருக்காது. எப்பெல்லாம் நம்ம திட்டத்தில் நம்முடைய வேலையில் சொதப்புறோன்னு நம்முடைய நண்பர்களும் உறவினர்களும் சொல்கிறாங்களோ அப்போது நீங்கள் பொறுமையாக உட்காந்து யோசிக்க வேண்டிய விஷயம், நம்முடைய வாழ்க்கையில் தெளிவு இல்லாமல் இருக்கிறோமோ, நம்முடைய இலக்கில் தெளிவு இல்லாமல் இருக்கிறோமோ அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி நீங்கள் யோசித்து பரிசீலனை செய்தீங்கன்னா வாழ்க்கையில் தெளிவு கிடைக்கும். தெளிவு இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை ஓட்டத்தில் வந்து நிதானம் இருக்கும், சுமூகமாக போகலாங்க. சரி, பேப்பர்ஸ் டிவி நேயர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை எப்படி திட்டமிட்டு நகர்த்தணும், அன்றாட வேலையை எப்படிலாம் திட்டமிட்டு செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி யோசனைகளை பார்த்தோம். இது சம்பந்தமான யோசனைகளை வந்து அடுத்த நாளும் நான் சொல்லவிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.